என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு கோரிக்கைகளை நாம் மையப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று, மின்னணு வாக்குப்பதிவு எந்திர முறை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்தக் கூடாது, மாறாக மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறையே, வாக்கு பெட்டிகளில் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சீட்டு முறையே வேண்டும். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை. இரண்டாவது, தமிழ்நாட்டின் அண்மையிலே நேர்ந்த இயற்கை பேரிடர், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 10-15 மாவட்டங்களில் நேர்ந்த புயல் மழை வெள்ளம் ஆகியவற்றால் மிகப்பெரும் பாதிப்புக்கு தமிழ்நாடு உள்ளாகியிருக்கிற நிலையில் பொதுமக்கள் இயல்பான வாழ்க்கையில் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிற நிலையில் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற 21,000 கோடி நிதியை இந்திய ஒன்றிய அரசு, மோடி அதானி அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் இரண்டாவது கோரிக்கை. சொல்ல போனால் நான் முதலில் இந்த ஈவிஎம் கூடாது என்பதை மட்டும்தான் முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அதன் பிறகு இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை தந்த போது, ஏன் அதற்கு முன்னதாகவே அவர் அளித்த பேட்டி, இதையெல்லாம் நாங்கள் பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அகந்தையோடு அவர் அளித்த பேட்டி அதை கண்டிக்க வேண்டிய உந்துதலை நமக்கு தந்தது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் விடுத்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் இன்னொரு கோரிக்கையாக இதை இணைத்துக் கொண்டோம். ஓரிரு நாள் இடைவெளியில் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் ஒரு சிலரைத்தான் நம்மால் தொடர்பு கொள்ள முடிந்தது. நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று நம்முடைய கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற வகையிலே ஓங்கி குரல் கொடுத்து அமர்ந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன், அண்ணன் முத்தரசன், தோழர் பொன்ராஜ், அண்ணன் ஐயநாதன், மதிப்பிற்குரிய அண்ணன் கோபண்ணா அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களுக்கு நான் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தோழர்களே, இந்திய ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையோடு செயல்படுகிறது என்பதை புள்ளி விவரங்களோடு தோழர் புன்ராஜ் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே எடுத்து அடுக்கினார். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கரிசனம் காட்டுகிறார்கள், கேட்கிற நிதியை விட கூடுதலாக சில மடங்கு அள்ளித் தருகிறார்கள், பிஜேபி அல்லாத கட்சிகள் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள், விடுக்கிற கோரிக்கையை அலட்சியப்படுத்துகிறார்கள், பாதிப்புக்கு ஏற்ப நிதியை தர மறுக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, அதனால் பிஜேபி விடுக்கிற கோரிக்கையை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. 21,000 கோடி இழப்பீடு இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை. முதலில் டிசம்பர் 4 5 தேதி கடுமையான புயலும் மழையும் அடித்தது. சென்னை வரலாறு காணாத அளவுக்கு பெருமழையை சந்தித்தது.
எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. சென்னை 2 நாட்கள் அந்த வெள்ளத்திலே மிதந்தது என்று சொன்னால் மிகையாகாது. யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு பெருமழையாக அது இருந்தது. அதனை ஈடு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீட்டை தர வேண்டும், அதனால் தொழில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய ஒன்றிய அரசிடம் மாநில அரசு கூடுதல் நிதியை கேட்கிறது. ஏன் கூடுதல் நிதியை என்று சொல்லுகிறோம் என்றால், வழக்கமாக ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்கிற வங்கி கணக்குக்கு அவர்கள் 900 கோடியை தருகிறார்கள். அது வழக்கமாக தருகிற நிதி. அது அல்லாமல் பாதிப்புகளுக்கு ஏற்ப மதிப்பீடு செய்து இந்திய ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விடுக்கிற கோரிக்கை என்பதால் அதை கூடுதல் நிதி என்று சொல்லுகிறோம். இவர்கள் வழக்கமாக தருகிற நிதியை தந்துவிட்டு இந்திய ஒன்றிய அரசு தந்துவிட்டது, இனி தருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவ்வளவு அலட்சியமாக, இளக்காரமாக, எகத்தாளமாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதிலளிக்கிறார்கள். அருமை தோழர்களே, தென் மாவட்டங்களிலும் அதே போன்ற பாதிப்பு அடுத்து டிசம்பர் 16-17 யாரும் எதிர்பார்க்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1923 அப்படி ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் இதே போன்ற ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள். வானிலை ஆய்வு மையத்தை சார்ந்தவர்களால் கூட முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை. 100 சென்டிமீட்டருக்கு மேலான மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஏறத்தாழ 1 வார காலம் தூத்துக்குடி வெள்ளத்திலேயே மிதந்தது. அந்த தண்ணீர் வடிவதற்கே பல நாட்கள் ஆயின. 4 மாவட்டங்களில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி. இயற்கையிலேயே இது ஒரு பள்ளமான பகுதி. காயல்பட்டினம், ஏரல் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய முடியாது என்கிற அளவுக்கான பாதிப்பு. மக்கள் எல்லாம் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பள்ளிக்கூடங்களிலும் பொது அரங்குகளிலும் போய் தஞ்சம் புகுந்து 1 வார காலம் உணவுக்கு கூட வழி இல்லாமல் அல்லல் பட்டார்கள். சென்னையிலே பாதிப்பு ஏற்பட்ட போது நம்மால் ஓடோடி உதவி செய்ய முடியவில்லை. நானே 2 நாள் வேளச்சேரிக்குள்ளே சிக்கிக்கொண்டேன். இடக்கே முத்துமாரியம்மன் கோவிலில் சமைத்த சாம்பார் சாதம் தான் கிடைத்தது சாப்பிடுவதற்கு. 2 நாட்கள் உணவு விடுதிகள் இல்லை, சமைக்க முடியாத நிலை. அப்போது நம்மால் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று 3 நாட்களில் ஏறத்தாழ 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை நம்முடைய தோழர்கள் அரிசி, பருப்பு, போர்வை, உடவை, லுங்கி என்று சேர்த்து சேகரித்து கொண்டு வந்து என் கைகளில் ஒப்படைத்தார்கள். 2 நாட்கள் நான் அந்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவுக்கு நம்மால் உதவ முடிந்தது. ஆனாலும் அந்த மக்கள் அந்த பாதிப்பில் இருந்து மீள முடியாத நிலை. ஆட்சியாளர்களால் தான், அரசால் தான் அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு ஈடு செய்ய முடியும். தனிநபர்களால், அமைப்புகளால், கட்சிகளால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஈடு செய்ய முடியாது. ஆகவேதான் அரசை நாம் வலியுறுத்துகிறோம். அது மாநில அரசாலும் முடியாது. ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன. இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கிற வரி வருவாய் தான் பெரிய நிதி. தோழர் கேபி அவர்கள் இங்கே அதை சுட்டிக்காட்டினார். ஜிஎஸ்டி மூலமாக நாம் வசூலித்தவர்களுக்கு தருகிறோம். அப்படி இந்திய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் சரிசமமாக வரியை வசூலித்து தருகிறதா என்றால் இல்லை. இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, டெல்லியிலே இருக்கிற மோடி அதானி அரசுக்கு
அதிகமான வருவாயை ஈட்டி தருகிற மாநிலங்களோ, இன்னும் சொல்ல போனால் நான்கு முன்னணி மாநிலங்களோ தமிழ்நாடு ஒன்று. மிக கூடுதலாக நிதியை தருகிறது இந்திய ஒன்றிய அரசுக்கு. அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆளவில்லை என்பதற்காக இந்த மாநிலத்தை அலட்சியப்படுத்துவது, ஓரவஞ்சனை செய்வது, வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்புடையது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியாக எழுப்புகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறது. தோழர் பொன்ராஜ் அவர்கள் இங்கே படித்தார். ஆனால் இவர்கள் இந்த நான்கைந்து ஆண்டுகளில் வழங்கிய நிதி வெறும் 5,000 கோடி. 1,12,000 எங்கே, 5,000 எங்கே, எப்படி ஈடு செய்ய முடியும்? நாம் மாநில அரசுகளின் மீது விமர்சனங்களை வைக்கிறோம். என்ன நிதியை தருகிறார்கள், போதாத நிதி, இதை வைத்து என்ன செய்ய முடியும்? வீடு இடிந்து விட்டது, 6,000 வைத்து வீட்டை கட்ட முடியுமா? ஆடு மாடுகள் செத்துவிட்டன, இவர்கள் தருகிற 10,000 வைத்து அதை ஈடு செய்ய முடியுமா? மீண்டும் வீட்டை எடுத்து ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அது கட்டுவதற்கு சில லட்சங்கள் ஆகுமே, மண்சுவராக இருந்தால் கூட 1,00,000 மேலாகுமே, என்ன செய்ய முடியும் என்ற ஆதங்கம் நமக்கு. ஆகவே மாநில அரசை விமர்சிக்கிறோம். ஆனால் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு அதை செய்திருக்கிறதா என்றால் செய்யவில்லை. செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் அவரே தன்னை ஒரு பிரதமர் என்கிற எண்ணத்திலே அந்த அதிகார மமதையோடு சொல்லுகிறார். அப்படியெல்லாம் தர முடியாது. ஒரு கோரிக்கை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள், முக்கியமான கட்சி நிர்வாகம் தொடர்பான கோரிக்கை. அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டியதும் அதில் முடிவு சொல்ல வேண்டியதும் கட்சி தலைவர் என்ற நிலை இருக்கிற போது பக்கத்திலே இருக்கிற பாலசிங்கமோ அல்லது வேறு யாரோ அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? இதை சொல்ல நீ யார், தலைவர் சொல்லட்டும் என்றுதானே நாம் கேட்போம். இதுதானே கட்சியிலேயே நாம் பார்க்கிறோம். ஒரு நிர்வாகத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது? அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? அவன் இவிஎம்லேயே வாக்கு பதிவு எண்ணிக்கையும் வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங்கும், இது வந்து போலி, இன்னொன்னு கவுண்டிங். வாக்கு பதிவு அதுல ஒரு டோட்டல், கவுண்டிங் அது ஒரு டோட்டல், அது ரெண்டுமே மேட்ச் ஆகல. அதிலே பல 1,000 வாக்குகள், 100,000 வாக்குகள் கூட வித்தியாசம் வருகிறது. இதை வெளியே சொல்லல, பிரச்சனையாக்கல, அறிவிச்சுட்டு போறான். இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, இங்க வந்து அவன் தில்லுமுழு செஞ்சான்னா ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க அவனுக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்க முடியாது. இவன் தில்லுமுள்ளு பண்ணி மொத்தம் 39 தொகுதியில் 30 தொகுதியில் தாமரை வெற்றி பெற்றதில் சொன்னான்னா நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? தெரியுமில்ல ஜனங்களுக்கு, எப்படிரா ஜெயிச்ச நீ, இது பெரிய அநியாயம், வெளிப்படையாக தெரிஞ்சிடும்ல. திருடனுக்கே எவ்வளோ பெரிய புத்தி இருக்கு பாருங்க. அதனால் இங்கே போய் வாலாட்டக்கூடாது, இங்கே செய்யக்கூடாது. அவனுக்கு கவு பெல்ட்னு சொல்கிறாங்க. கவுனா என்ன? கவுனா என்ன? பசுமாடு. இந்தியாவில் கவு பெல்ட்னு ஒரு ஏரியா இருக்கு, பசுமாட்டு அரசியலை பேசக்கூடிய மாநிலங்கள், அதான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், என்னென்ன இருக்கு, ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், இங்கெல்லாம் பசுமாட்டை தெய்வமாக பார்ப்பாங்க, மனுஷனை அடிச்சு கொள்ளுவாங்க. நாம எல்லா உயிரினங்களையும் தெய்வமாக பாடுறான்னு சொல்றோம், அதுதான் தமிழ்நாடு அரசியல். அவ பசுமாட்டு கறியை வெளிநாட்டுக்கு அனுப்புற வியாபாரத்தை செய்யறான், ஆனா பசுமாட்டு தோலை செத்த மாட்டு தோலை உரிச்சா அடிச்சு கொள்றான். எவ்வளவு பெரிய கான்ட்ராடிக்ஷன் பாருங்க. டெல்லியில ஒருத்தர் பார்க்க போனோம் நாங்க, ரெண்டு பேருமே எம்பி. போன உடனே அவர் வந்து எங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பாட்டில் எடுத்து கொடுத்தாரு. அது அழகா வந்து டானிக் பாட்டில் மாதிரி இருக்கு, டானிக் பாட்டில் லேபிள்லாம் இருக்கு, நல்ல கார்போட்டு சீல்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா கோபி. எதுக்குங்கன்னா தினம் ரெண்டு சொட்டு குடிங்க, உடம்புக்கு நல்லது. அவர் எங்க முன்னால குடிச்சு காட்டினார். இந்த நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், அவர் மேல தப்பு இல்லை, இந்த நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாநிலங்கள்
கவு பெல்ட்னு சொல்லப்படுகிறது. அங்க இவர்கள் எவ்வளவு தில்லுமுள்ளு செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை, எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, கேள்வி எழுப்புவதற்கு அறிவார்ந்த சக்திகள் இல்லை. அதனால அங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் செய்ய முடியாது. இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, அப்ப தமிழ்நாட்டில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் எப்படி வெற்றி பெற்றார், இவிஎம்ல தில்லுமுள்ளு செய்ய முடியும்னா திருமாவளவன் தோக்கடிக்கப்படுவார் அல்லவா, எப்படி ஜெயிச்சார், 3000 ஓட்டு வித்தியாசமா இருந்தாலும் எப்படி ஜெயிச்சார், அப்ப தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னு சொல்றது பொய் அப்படின்னு நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம் இல்லையா, அதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இங்க அவங்க வாளாட்ட மாட்டாங்க. இப்ப நடைபெற போகிற தேர்தலில் கூட அவங்க இங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. வட இந்திய மாநிலங்களில் அவர்களால் செய்ய முடியும். அமித்ஷா இப்போதே சொல்லுகிறார், அவர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அந்த கூட்டத்தில் சொல்லுகிறார், மறுபடியும் நாம் தான் ஆட்சி அமைப்போம், அது நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்வது தவறில்லை, ஆனால் 400 மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள், இவிஎம் கையிலே இருக்கிறது என்று. தோழர்களே, ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் இப்பதான் இதை பற்றி பேசுகிறோம். அந்த கவுபெல்ட் பகுதியில் அறிவார்ந்த சக்திகள், அமைப்பு சாரா என்ஜிஓ அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் நாள்தோறும் ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு நீங்க போனா கூட ஒரு 10 பேர் கூடி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க இவிஎம் வேண்டாம். அவங்க பிரதமர் மோடிக்கு வைத்திருக்கிற பெயர், அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு பேரே இவிஎம் பிரைம் மினிஸ்டர். அவரை யார் தேர்ந்தெடுத்தா, மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, இவிஎம் தேர்ந்தெடுத்தது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பிரைம் மினிஸ்டர் அவங்க வச்சிருக்கிற பேர். இதெல்லாம் நமக்கு வந்து சேரல, மக்கள்கிட்ட போய் இன்னும் நாம் சேர்ப்பிக்கல. ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கருத்தியல் ரீதியாக இவ்வளவு தூரம் நாம் அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். சனாதன அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் வரையறுத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்கிறார்கள், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் என்கிறார்கள். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தேசிய அளவிலான எதிர்கட்சிகள் என்பதற்காக மட்டுமல்ல, இவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிற சக்திகளாக, அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் என்பதால் தான் இவர்களை எல்லாம் எதிர்க்கிறார்கள். நான் வரும்போது வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். கௌரி லங்கேஷை கொன்னதற்கு காரணமே இவிஎம் முறைகேடுகளை பற்றி அவரும் பேச தொடங்கினார், எழுத தொடங்கினார் என்பதால் தான் கௌரி லங்கேஷை படுகொலை செய்தது இந்த கும்பல், சனாதன கும்பல், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கிற கும்பல், தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சதித்திட்டங்களை தீட்டி வருகிற கும்பல், ஒருவரும் கருத்தியல் ரீதியாக மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள், பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் சிறுபான்மைக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள், இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிரிக்கிறார்கள், இந்துக்களை உயர் சாதி கீழ்சாதி என்று சாதி அடிப்படையிலே பிளவுபடுத்துகிறார்கள், சமூக நீதி அடிப்படையிலே ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று அகில இந்திய அளவில் இவர்கள் ஒருங்கிணைந்து விடக் கூடாது என்று ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி என்று சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிறார்கள், சாதி பெருமை பேசுகிறவர்களை நேரிலே சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்த மக்கள் இணைந்து விடக் கூடாது என்பதை போல அகில இந்திய அளவில் ஓபிசி என்று இணைந்து விடக் கூடாது. ஒவ்வொரு சாதியும் ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை பேச சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். ஜாட்டுகள் வேறு, ஆண்ட பரம்பரை, தாக்கூர்கள் வேறு, ஆண்ட பரம்பரை, ஜாட்டுகளும் தாக்கூர்களும் ஒன்று சேர்ந்து விடக் கூடாது, முதலியார் வேறு, முக்களத்தோர் வேறு, ஆண்ட பரம்பரை, சாதி பெருமை பேசு, ஓபிசி என்று ஒன்று சேர்ந்து விடக் கூடாது, நீ மதமாக இரு, இந்துவாக இரு, அதே நேரத்தில் சாதி பெருமையோடு இரு. குர்ஆனை சொன்னால் ஒருவனுக்கு இந்து இஸ்லாமிய உணர்வு ஏற்படும், பைபிளை படித்தால் ஒருவனுக்கு கிறித்தவ உணர்வு ஏற்படும், ஆனால்
இந்து உணர்வு ஏற்படுவதற்கு சாதி உணர்வு தான் அவனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. சாதியை மறந்தால் அவனுக்கு இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற உணர்வு வராது. சாதியை மறப்பதற்கு எது எது காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்தொழி, தமிழர் என்று சொல்லாதே, சாதியை உயர்த்திப்பிடி. சாதியை சொன்னால், தமிழன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, அல்லது இந்தியன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, புரட்சிகர அரசியலை பேசினால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, தமிழ் தேசிய பேசினால் சாதிக்கு பின்னுக்கு போய்விடுகிறது. ஆகவே இதையெல்லாம் பேசாதே, மொழி உணர்வை பேசாதே, இன உணர்வை பேசாதே, நாட்டு பற்றை பேசாதே. மதவெறி, மதவெறி, அதற்கு அடிப்படை தேவை சாதி வெறி. இதுதான் இந்துத்துவ அஜெண்டா, இதுதான் சனாதன அஜெண்டா, இதுதான் சங் பரிவார்களின் செயல் திட்டம். இதை கருத்தியல் ரீதியாக ஒருபுறம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அரசியல் களத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை ஜனநாயகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் ஆட்சியில் இரண்டு முறை அவர்கள் இருந்ததன் பயனாக ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் தம் கட்டுக்குள் கொண்டு வர எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார். இப்ப அண்மையில எவ்வளவு பேர் நீங்க மழை பெய்து கொண்டிருந்த கூச்சலில் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. தொடர் பொன்ராஜ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார், நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே அது மிக முக்கியமான செய்தியாக உங்கள் முன்னால் பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். 150 மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள், இடைநீக்கம் செய்தார்கள். நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றிலேயே இதுபோல் இதுவரையில் நடந்ததே இல்லை. எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் மரபு மீறி, வரம்பு மீறி செயல்பட்டால் 10 பேர், 15 பேர், 20 பேர் என்று சஸ்பெண்ட் செய்யப்படுவது, இடைநீக்கம் செய்யப்படுவது வழக்கம்தான். ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டு நீ ஊருக்கு போகணுமா, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுமான்னு கேட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. எனக்கு மாநாட்டு வேலை இருந்ததுனால நானும் சரி என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் அவன் சொல்ற மாதிரி எந்த வரம்பு வேலையும் செய்யல, எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால நான் ஓங்கி கத்தவும் இல்லை, அவங்க முன்னால் போய் பேப்பரை கிழிச்சு போடவும் இல்லை, அல்லது சபாநாயகர் இருந்த இருக்கைக்கு அந்த மேடை பகுதிக்கு நான் ஏறி போகவும் இல்லை. அதெல்லாம் ஏறி போனால் வரம்பு மீறேன். வெல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வெல்னா கிணறு, கிணறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது ஜட்ஜி மாதிரி ஸ்பீக்கர் உட்கார்ந்துருப்பார் சபாநாயகர். நீங்கள் சினிமாவில் பார்ப்பீங்க ஜட்ஜி மாதிரி ஓட்டம், அதுக்கு கீழே பெஞ்ச் கிளர்க்கு அந்த சுருக்க குறிப்பீடு என்ன ஷார்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டர் அவங்களாம் உட்காந்துருப்பாங்க, பேப்பரை எடுத்து எடுத்து தர்றதுக்கு ஒரு கிளர்க்கு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி கீழே செக்ரட்டரி ஜென்ரல் உட்காந்துருப்பார் கீழே, நேராக சபாநாயகருக்கு கீழே ரெண்டு பக்கமும் இப்படி நாலு பேர், இப்படி நாலு பேர் ரிப்போர்ட்டர் உட்காந்துருப்பாங்க. நம்ம பேசுறதெல்லாம் கட 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 கடன்னு அவங்க ஷார்ட்ல எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அது வாய்ஸ் ரெக்கார்டு தனியாக ஆகிட்டு இருக்கும், விஷுவல் ரெக்கார்டு தனியாக ஆகிட்டு இருக்கும், ஆனாலும் கூட பேப்பரில் இவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சுற்றி இருக்கிற பகுதிக்கு பேர் தான் வெல் அப்படின்னு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி உட்கார்ந்துருப்பாங்க வலது பக்கத்தில், ஒரு பக்கம் எதிர்கட்சி உட்கார்ந்துருப்பாங்க இடது பக்கத்தில். அவங்கவுங்களுக்கு இருக்கிற சீட்டில் உட்கார்ந்து என்ன வேணாலும் கோஷம் போடலாம், கீழே இறங்கி வரக்கூடாதுங்கிறது அவை மரபு. ஆனால் இறங்கி வந்து கோஷம் போடுவது, குரல் எழுப்புவது, பிளக்கார்ட்ஸ் பிடிப்பது, இது ஒரு உறுப்பினருக்கான சுதந்திரமாக மரபு அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யக்கூடாது, ஆனால் செய்யலாம். கை வைக்க கூடாது, எம்பி மேல கை வைக்க கூடாது. இங்க சட்டமன்றம்னா அந்த செக்யூரிட்டில வந்து குண்டு கட்டம் தூக்கி கையும் காலையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுருவாங்க, கத்திக்கிட்டே இருந்தா, கூச்சல் போட்டுட்டே இருந்தா, நடுவில் மைய இடத்துக்கு போனா தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவாங்க. சபாநாயகரே சொல்லுவார், அவங்களை அப்புறப்படுத்துங்க, தூக்கி வெளியே போடுங்கன்றார். எங்க இங்க சட்டமன்றத்தில், பார்லிமெண்ட்ல எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருந்தாலும், கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அந்த அவை காவலர்கள் யாரும் வந்து கை வைக்க கூடாது, டச் பண்ணவே கூடாது, வெளியே தூக்கி போட முடியாது. அது மரபு மீறல் தான், சட்ட மீறல் தான், விதி மீறல் தான். ஆனாலும் அந்த உறுப்பினருக்கு சுதந்திரம் இருக்கிறது, கை வைக்க முடியாது. இதுவரையில் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இப்படி நடந்திருக்கிறது. தொடர்ந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கத்துவாங்க, காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கும் போது கோஷம் போடுவாங்க, அவங்களும் கத்துவாங்க. இது எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற சுதந்திரம். இப்போ ஏன் இதை செய்தார்கள் என்றால், அதுதான் ரொம்ப முக்கியமான, இதெல்லாம் நுட்பம், எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார், ஆனால் இந்த கூட்டணிக்கு அவர் தான் அங்க ஃபுளோர் லீடர்ஸை வழி நடத்துறார். ரெண்டு அவை இருக்கு இல்லையா, மக்களவை மாநிலங்களவை,
ரெண்டு அவையில் இருக்கிற கூட்டணி கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க. பேர் அந்த தலைவர்களின் கூட்டம் ஒவ்வொரு நாளும் 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் அலுவலகத்திலே பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே நடக்கும். அப்ப அந்த கூட்டத்தில் என்ன பேசி முடிவு பண்ணோம்னா, இந்த முறை அவருடைய வீட்டில் நடந்துச்சு. என்ன பேசி முடிவு பண்ணோம்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ரெண்டு அவையினுடைய உறுப்பினர்களும் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் விவாதத்திற்கு கலந்தாய்வுக்கு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள், மூன்று குற்றவியல் சட்டம், எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி சட்டம், ஐபிசி இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இன்னொன்னு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த மூன்று சட்டங்களுக்கு பேர் வந்து கிரிமினல் லாஸ். கிரிமினல் லாஸ்னா குற்றவியல் சட்டங்கள். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஒரு கோர்ட் எப்படி செயல்படணும், நீதிபதி எப்படி செயல்படணும், மனு எப்படி தாக்கல் பண்ணணும், அபிடவிட் எப்படி தாக்கல் பண்ணணும், பெயில் பெட்டிஷன் எப்படி போடணும், அதுக்கெல்லாம் செக்ஷன் வாரியா சொல்லியிருப்பான். அதான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. இந்தியன் பீனல் கோடு எது எது குற்றம், அதுக்கு என்னென்ன தண்டனை, 300ங்கிறது குற்றம், கொலை குற்றம், 302ங்கிறது அது கொலை குற்றத்திற்கான தண்டனை வழங்குகிற பிரிவு, செக்ஷன் 299ங்கிறது வேறென்னு கொலை குற்றமா செய்யல, இப்படி தட்டினை கீழே விழுந்து செத்து போயிட்டான், அது கல்பபுல் ஹோமிசைட் அப்படின்னு அது விளக்கம் சொல்லும். 299 இப்படி ஒவ்வொரு செக்ஷனும் குற்றத்தை பற்றி சொல்லுவது, அதுக்கு தண்டனையும் சொல்லுவது, அதுதான் ஐபிசி இந்தியன் பீனல் கோட். இதை என்ன பண்றான், பேரை மாத்திரானா, ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேரா, அதனால இப்ப ஏதோ வாயில நுழையாத சமஸ்கிருத பேரை கொண்டு வந்தாங்க. அது நாலஞ்சு முறை சொல்லி சொல்லி பார்த்தா எனக்கு வாய்க்கு வரல. இந்தியன்கிறத பாரதியன் மாத்திரா, நீதிங்கிறத வந்து நியாய நியாயான் மாத்திரா, சன்னிகாவா சின்ஹாவா, சன்ஹிதா சன்ஹித சங்கீதா இல்ல சன்ஹிதா, அத வந்து சட்டம்ன்றான். அது என்னன்னு பேரு அட்வொகேட்ஸ் சொல்றாங்க. எவிடன்ஸ்ங்கிறத சாட்சியான், பாரத் சாட்சியா சன்ஹிதா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதான் எல்லாருக்குமே தெரியும், ஜட்ஜுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும், கிளைண்ட்டு கூட தெரியும். இவன் வந்து சமஸ்கிருதத்தில் மாத்துறான், என்ன தேவை? அதில் செக்ஷனையும் இப்போ மாற்றிட்டேன். இப்போ 300 302லாம் வராது, இப்போ வேற ஏதோ செக்ஷன் 102 வந்துருச்சு. 102னா தான் இப்போ வந்து கொலை குற்றத்துக்கு தண்டனை சட்டம், ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 102 இவருக்கு தூக்கு தண்டனை வழங்குங்கள் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சினிமாவில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ 302 சொல்ல முடியும், இப்போ 102 சொல்லணும். 102 எவ்வளவு குளறுபடிகள் பாருங்க. அவன் நாட்டுக்கும் பெயரை மாற்றணும்னு துடிக்கிறான், சட்டங்களுக்கும் பெயரை மாற்றிட்டு இருக்கான். இப்படி ஒரு சட்டம், இதை வந்து நாம் எதிர்த்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் நடைபெற்ற எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டோம். அப்ப அவன் என்ன நினைச்சான்னா, இந்த செஷனோட லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ், சட்டத்தை மசோதாவை அறிமுகப்படுத்துவது, விவாதிப்பது, நிறைவேற்றுவது என்பதற்கான செயல் திட்டம் இந்த கூட்டத்தொடரோடு முடிஞ்சிச்சு. அடுத்து வர்ற பிப்ரவரியில வெறும் பட்ஜெட் ஓட் ஆன் அக்கவுண்ட் என்கிற பெயரில் சும்மா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு கூட்டத்தை முடிச்சு போயிருவாங்க. அதுல லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் கிடையாது, பில் அறிமுகப்படுத்த முடியாது, டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் முறைப்படி சொல்ல வேண்டுமானால் இதுதான் கடைசி கூட்டத்தொடர். அதனால இந்த கூட்டத்தொடரிலேயே அவர் நினைக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் குழப்பம் உண்டாகி நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சம் மேலிட்டதனால் அவன் ஒரு முடிவெடுத்து 153 பேரை வெளியேற்றிட்டான். வெளியேற்றிட்டு இந்த சட்டங்கள்லாம் அவன் பாஸ் பண்ணிட்டான். எதிர்ப்பே இல்லாமல், எதிர்கட்சிகளே இல்லாமல் நிறைவேற்றி விட்டான். அதுல ஒரு சட்டம் தான் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான ஒரு பில். அது என்ன பில்னா, எலெக்ஷன் கமிஷன்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும், எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும், நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும், செலெக்ஷன் கமிட்டி. இப்ப விசிய நியமிக்கிறதுக்கு ஒரு பேனல் போடுறாங்க, செலக்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் கமிஷனரையும் கமிஷனரையும் நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும். அந்த குழுவில் மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த மூன்று உறுப்பினர்கள் ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், மூணாவது ஒரு ஆள் யார்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் தான் வந்து முக்கியமான பதவிகள்லாம் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கிறவர், பதவி ஏற்பில உட்கார்ந்த மிக உயர்ந்த பதவி.
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த மூணு பேரும் இடம்பெறுகிற செலக்ஷன் கமிட்டி தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும், எலெக்ஷன் கமிஷனர்களையும் தீர்மானிக்க வேண்டும். அந்த அதிகாரம் தருகிற ஒரு சட்டம் இருக்கிறது. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அந்த சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அந்த சட்டத்தில் அவன் மாத்திரம் எதற்காக மாத்திரான்? எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னு அவனால சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே இருக்கிறார். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆளை போட்டா அந்த ஆள் சில நேரங்களில் நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க, துணிச்சலான ஆட்கள் இருக்கிறாங்க. ரஞ்சன் கோகாய் பற்றி சொன்னார், அவர் அயோத்தியாவுக்கு தீர்ப்பு கொடுத்தவர், இன்னும் சில வழக்குகளில் முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்தவர். அதனால தான் இப்போ அவர் வந்து பிஜேபி எம்பியாகவும் ஆகியிருக்கிறார். கடைசி புகலிடம், கடைசி நான் போய் நிற்கிற கையெழுந்துகிற இடம் உச்ச நீதிமன்றம் தான், தீர்ப்பு நீதி தரக்கூடிய கடைசி இடம். அங்க இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுள் சொல்லுகிற தீர்ப்பு, எந்த களங்கமும் இல்லாததாக இருக்க வேண்டும், எது நீதியோ அதைத்தான் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை, நம்பகத்தன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்போதாவது சில நேரங்களில் நேர்மை திறம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் இவர்கள் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போட முடியாது. ஏன் இவன் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போடணும்? இவன் விரும்புகிறபடி இவிஎம்மில் சில வேலைகளை செய்ய வேண்டும், தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய வேண்டும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ஒப்புதல் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அவங்க உடந்தையா இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அவங்க ஒத்துழைத்தால் தான் அதை செய்ய முடியும். அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில் தங்களுக்கு வேண்டியவர்கள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக இருக்க வேண்டும். மூணு பேர்ல ரெண்டு பேர் இருந்தால் பெரும்பான்மை, ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர், இன்னொரு ஆள் தனக்கு வேண்டியவர், தான் சொல்லுவதை மட்டுமே செய்யக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆள் வேண்டும். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் மாறது வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அப்படி ஏமாந்து விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த சட்டத்தை மாத்திரம், என்ன சட்டத்தை மாத்துறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த சட்டத்துக்கு பதிலாக மாத்திட்டு பிரைம் மினிஸ்டர், லா மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் கட்டாயம் இருக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் மூணு பேர், இப்ப சட்டத்தை அப்படி மாத்திட்டாங்க. அந்த குழு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும்னா அஞ்சு பேரை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ஆலோசனை கொடுக்கலாம். அதுல ஒரு ஆளை இந்த குழு, இந்த பிரைம் மினிஸ்டர் கடைசியா அப்ரூவ் பண்ண, அதை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும், அதாவது குடியரசுத் தலைவர் அப்ரூவ் பண்ணும், குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணுவார். குடியரசுத் தலைவர் யார்? அவர்களால் நியமிக்கப்பட்டவர். பிஜேபி சொல்ல மாட்டாங்க, ஆனா பிஜேபி சங் பரிவார் சொல்ல மாட்டாங்க, ஆனா முழுமையான சங்கி அப்படிதான் இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கே ஆர் நாராயணன் மாதிரி எப்போதாவது ஒரு ஆள் தான் வராங்க. கே ஆர் நாராயணன் மாதிரி ராம்நாத் கோவிந்த் இல்லையே. கே ஆர் நாராயணன் மாதிரி நம்முடைய அம்மா திரௌபதி முர்மு இல்லையே. கே ஆர் நாராயணன் இருந்திருந்தாருன்னா என்ன இல்லாம பார்லிமெண்ட் தரக்கூடாதான் இருப்பார். என்னையே கூப்பிடல, கூப்பிட்டு கேட்பார், அந்த ஃபங்க்ஷன் நடத்த விட்டுருக்க மாட்டார். நிறைய சட்டங்களை, அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே நிறைய சட்டங்களை திருப்பி எழுப்புற துணிச்சலை பெற்றவராக இருந்தவர் கே ஆர் நாராயணன். வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க வாஜ்பாய் காலத்தில். அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அதில் மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதற்கென்று ஒரு கமிட்டி போடப்பட்டது வாஜ்பாய் போட்டார். அது கொடுத்த அறிக்கையை தூக்கி போட்டார் கே ஆர் நாராயணன். போய் அம்பேத்கரை விட பெரிய ஆட்களா நீங்க, அந்த அறிக்கையை தூக்கி போட்டார். அந்த இடத்துல ராம்நாத் கோவிந்த் இருந்திருந்தா அந்த அறிக்கைக்கு அப்ரூவல் கொடுத்திருப்பார். அந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட இடத்துல திரௌபதி முர்மு இருந்திருந்தால் ஒப்புதல் கொடுத்திருப்பார். கே ஆர் நாராயணன் 100% அம்பேத்கர், 100% அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அப்படி ஒரு சிலர் எப்போது வருவாங்க. இன்றைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில ரெண்டு பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வகையில, பிரதமரும் கேபினெட் அமைச்சரும் இருக்கக்கூடிய வகையில சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒன்னும் சொல்ல முடியாது. அதை விட தோழர் பொன்ராஜ் சொன்னாரு,
பெரிய வேடிக்கையான செய்தி. இந்த எலெக்ஷன் செலக்ஷன் கமிட்டி, சப்போஸ் கேபினட் மினிஸ்டர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் பல பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர் மிக மோசமான இயக்கத்தில் இருக்கிறார் அவர் தான் வாஜ்பாய்னு சொல்லுவாங்க. அது இயக்கம் சரியில்லை ஆனால் வாஜ்பாய் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேபினட் மினிஸ்டர் யாராவது வாஜ்பாய் மாதிரி ஒரு நல்ல மனிதர், நம்முடைய பார்வையில் வாஜ்பாய் நல்ல மனிதர் கிடையாது, அவர் சங் பரிவார் தான், ரொம்ப கைண்டா பேசுவார் பழகுவார், கொஞ்சம் எத்திக்ஸ் அதெல்லாம் பின்பற்றுவார் அப்படின்னு ஒரு நல்ல பேர் அவருக்கு உண்டு, அது ஒரு புறம். ஆனா கோர் அஜெண்டான் வரும்போது, அடிப்படையான மாற்றம் வரும்போது, சங் பரிவார்களின் திட்டத்துக்கு அவர் ஒத்துழைப்பார். அதுதான் யதார்த்தமா நம்ம புரிஞ்சு வேண்டிய செய்தி. அப்போ இந்த கேபினட்டுக்குள்ள யாராவது ஒரு நல்ல மனுஷன், ஏன்னா இப்ப நீதிமன்றத்திலையும் கூட சுப்ரீம் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் கூட திடீர் திடீர்னு நல்ல தீர்ப்புலாம் வருது இல்லை நமக்கு, பரவாயில்லையே இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நாம பேசுறோம். அயோத்தியா தீர்ப்பு மாதிரி இல்லாம பல நல்ல தீர்ப்புகளும் வருது. அப்படி நல்ல நீதிபதிகள் அல்லது அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் கேபினட் அமைச்சர் இருந்து பிரைம் மினிஸ்டர் விருப்பத்துக்கு மாறா எதிர்கட்சி தலைவரோட கூட்டு சேர்ந்துடுறான்னு வச்சுங்க, அவன் விரும்புற சீஃப் கல்வி எலெக்ஷன் கமிஷன் போட முடியாது. அதனால அடுத்து அவன் என்ன பண்றான், நீ அஞ்சு பேரை சஜஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட அந்த அஞ்சு பேர் இல்லாம யாரையாவது ஒருத்தரை நியமிக்க முடியும் இந்த அரசு அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கான். அப்படி இந்த சட்டமே தேவையில்லை, இந்த கமிட்டியே தேவையில்லை, நேரடியாக பிரதமர் விரும்புகிற ஒரு ஆளை நியமித்து குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்து விட முடியும். அப்படி செய்யலாம், அப்படி செஞ்சா நிறைய ஜனநாயக சக்தியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பொது தளத்தில் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தாண்டி பொதுவா எவ்வளவு பேர் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள் பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, பொதுவா பேசக்கூடியவர்கள் தான். அப்படி பேசாத உன்னை வீடு தேடி வந்து கொள்ளுவோம், வீடு தேடி போய் கொண்டார். கோவிந்த் பத்சாரே அப்படிதான் கொல்லப்பட்டார். அவங்க எல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, இவங்க எல்லாம் எந்த கட்சியும் கிடையாது. தோழர் பொன்ராஜ் அவர் ஒரு இயக்கம் நடத்துறார், தோழர் ஐயநாதன் எந்த அரசியல் கட்சியும் சேரல, பொதுவா பேசுறாங்க. இந்த மாதிரி பொதுவா பேசக்கூடியவர்களை டார்கெட் செய்யக்கூடிய அமைப்பு தான் சங் பரிவார். பல பேரை கொலை செய்திருக்கிறார்கள் தோழர்களே. இந்த நிலையில் அவர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த சட்டத்தை எதிர்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டு அவர்கள் விரும்புகிறபடி இவிஎம் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி 410 இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். எனவே தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டிய சவால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, அதுதான் தோழர்களே இவிஎம் கூடாது என்கிற அரசியல். இதை இந்தியாவில் முதன் முதலில் வெகு மக்கள் களத்திலே இந்த நெருப்பை பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கே நம்முடைய தோழர்கள் இவிஎம் வேண்டாம், மீண்டும் வேண்டும் வாக்குச்சீட்டுகள் என்று நேற்று ஏறத்தாழ 30,000 துண்டறிக்கைகளை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 100 மேற்பட்ட இடங்களில் வழங்கியிருக்கிறார்கள். நாம் மறுபடியும் எப்படி மனு நீதி தவறானது என்று துண்டறிக்கைகளை எச்சிட்டு கிராமம் கிராமமாக கொண்டு போய் கொடுத்து மக்களிடத்திலே அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தியதோ கொரோனா காலகட்டத்தில், அதே போல இவிஎம் கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாநாட்டுக்கு பிறகு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணி இவிஎம்க்கு எதிராக தமிழ்நாடு அளவில், தழுவி அளவிலும், இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி இதை மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து உந்துதல் பணிகளையும் செய்யும் என்பதை சொல்லி, கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை மூட வேண்டும் என்ற அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 8-ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் அறிவித்து, எல்லாவற்றையும் விட நாம் வெல்லும் ஜனநாயகம் என்பதை இன்னும் ஓங்கி உரத்து முழங்கக்கூடிய வகையில்
இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாட்டை திருச்சிராப்பள்ளியிலே நடத்த இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அகில இந்திய தலைவர்கள் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், தோழர் டி ராஜா அவர்களும், தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கான மாநாட்டு பணிகளையும் விரைந்து நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும். பொங்கல் பண்டிகையில் மூழ்கிவிடக் கூடாது. எல்லாம் பொங்கல் செலவாகிவிட்டது என்று சொல்லிவிடக் கூடாது. மாநாட்டுக்கான பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இது நாட்டை காப்பதற்கான அறப்போர், நாட்டு மக்களை காப்பதற்கான அறப்போர். இது வெறும் மாநாடு அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போர். வெறும் மாநாடு அல்ல. எல்லாவற்றை விட நம்மை எல்லா மனிதர்களாய் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அறப்போர். ஒரு நல் வாய்ப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாளான ஜனவரி 26 நமக்கு தேதி தந்திருக்கிறார். ஜனவரி 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 அதே நாள் 2023 ஜனவரி 26 திருச்சிராப்பள்ளி சிறுகனூரிலே நாம் கூட இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும். நாம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான இந்த அறப்போரில் முன்கை எடுத்திருக்கிறோம், முன்னெத்தி ஏறாக நிற்கிறோம். அது மாபெரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தோழமை கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்த இந்த கொட்டு மழையிலும் கூட பொருட்படுத்தாமல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டாம் வேண்டாம், இவிஎம் வேண்டாம், மீண்டும் வேண்டும், வாக்குச்சீட்டு முறையே வேண்டும். வேண்டாம் வேண்டாம், இவிஎம் வேண்டாம், மீண்டும் வேண்டும், வாக்குச்சீட்டு முறையே வேண்டும். வெல்லும் ஜனநாயகம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.